ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. वेदवन्दनं मङ्गलवाक्यं हरिः ॐ. ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ. இந்த வேத வாக்கியத்தின் அர்த்தம், நான் நேர்மையை பேசப் போகிறேன், உண்மையை பேசப் போகிறேன், அது என்னை காப்பாற்றட்டும், அது பேசுபவனை காப்பாற்றட்டும், என்னை காக்கட்டும், பேசுபவனை காக்கட்டும். அமைதி அமைதி அமைதி. திஷந்து மே தேவ சதாத்வதீயாதயாதரங்கானுச்சராஹ்கதாக்ஷாஹ श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं. வேதத்தில் சொன்னது உண்மைதான். உண்மை பேசுபவர்களுக்கு ரட்சை தேவைப்படுகிறது. குறிப்பாக பிரஜுடிஸ் பயாஸ் கூடியவர்கள் நடுவில் தைரியமாக உண்மையை பேச வேண்டுமானால் நம்மை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். அவது மாம் அவது வக்தாரம். நல்ல வேளையாக இந்நாட்களில் தற்காலத்தில் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்காரர்களிடம் பயாஸ் இல்லை. முற்காலத்தில் கொஞ்சம் இருந்தது. இப்பொழுது எல்லாருமே பிராச்சீன பாரதத்தை பாராட்டுகிறார்கள். உண்மையை அமுக்குபவர்கள் உண்டே ஒழிய உண்மையை எதிர்ப்பவர்கள் மிக குறைவு. இன்றைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பிராச்சீன பாரதத்தில் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், குணகங்கள் என்பது. பைனாமியல் குணகங்கள் என்றால் என்ன? ஹைஸ்கூல் அல்ஜிப்ராவில் நாம் கற்றுக்கொள்கிற ஃபார்முலாக்களில் சில என்னவென்றால், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 2ab plus b square. இதற்கடுத்தபடியாக a plus b whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அதற்கும் மேலாக a plus b whole power 4 is equal to a power 4 plus 4a cube b plus 6a square b square plus 4ab cube பிளஸ் பி பவர் 4. இவற்றுக்கெல்லாம் பொதுவாக ஒரு பெயர் என்னவென்றால் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா என்பதாகும். இதிலே வலது பக்கத்திலே நிறைய டேர்ம்கள் இருக்கின்றன. ஏ கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab பி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் என்று சொல்லும் பொழுது, ஏ கியூப் என்பது முதல் டேர்ம், 3a ஸ்கொயர் பி என்பது இரண்டாவது டேர்ம், 3ab ஸ்கொயர் என்பது மூன்றாவது டேர்ம், b cube அதாவது 1 into b cube என்பது நாலாவது டேர்ம். ஒவ்வொரு டேர்மிலும் ஆரம்பத்தில் வரும் நம்பருக்கு கோஎஃபிஷியன்ட் அல்லது குணகம் என்று பெயர். ஒரு நம்பரும் இல்லாதிருந்தால் குணகம் 1 என்று கொள்ள வேண்டும். இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷனில் உள்ள குணகங்களை மாத்திரம் எடுத்து எழுதினால் 1 2 1 என்று ஒரு வரியும், 1 3 3 1 என்று அடுத்த வரியும், 1 4 6 4 1 என்று அதற்கடுத்த வரியும் வரும். இந்த எண்களை இந்த வரிசையில் எழுதும்போது இவற்றுக்கு பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்று பெயர். இவற்றை இந்த மூன்று வரிகளுடன் நிறுத்த வேண்டியதில்லை. இதற்கடுத்த வரியாக ஏ பிளஸ் பி ஹோல் பவர் 5 என்பதை விரித்து எழுதினால் அதில் உள்ள பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் 1 5 10 10 5 1 என்று கிடைக்கின்றன. இந்த நம்பர்களின் வரிகளை
எழுதி கொண்டே போனால் ஒரு பிரமிடு போல வருகிறது. அதாவது மேலுள்ள வரிகளை விட கீழுள்ள வரிகளுக்கு நீளம் கூடிக்கொண்டே போகிறது. ஏ பிளஸ் பி ஹோல் பவர் ஃபைவ் எக்ஸ்பிரஷனில் ஆறு கோஎஃபிஷியன்ஸ், அடுத்ததில் ஏழு கோஎஃபிஷியன்ஸ், அதற்கடுத்ததில் எட்டு கோஎஃபிஷியன்ஸ் என்று ஒன்றொன்றாக அதிகமாகிறது. இவற்றை ஒவ்வொரு வரியாக ஒன்றன் கீழ் ஒன்றாக டைப்படித்துவிட்டு சென்டர் லைன் கமாண்ட் கொடுத்தால் முக்கோண வடிவம் பளிச்சென்று தெரியும். இந்த முக்கோணத்துக்கு ட்ரையாங்கிளுக்கு தற்காலத்தில் பிரசித்தமான பெயர் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் என்பது. பாரத தேசத்தில் பழங்காலத்தில் பாஸ்கலுக்கு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன் இது ரிஷிகளுக்கு தெரிந்திருந்தது. அவர்கள் என்ன பெயர் வைத்தார்கள்? அவர்கள் எந்த ஒரு வியக்தியின் பெயரையும் எந்த சித்தாந்தத்துக்கும் எந்த தேற்றத்துக்கும் வைக்கிற வழக்கம் அந்த வழக்கம் அந்நாட்களில் கிடையாது. இந்த முக்கோணத்துக்கு நேரு பிரஸ்தாரம் என்று பெயர் வைத்தார்கள். நேரு பிரஸ்தாரம் என்றால் என்ன என்பதை லலிதமான சம்ஸ்கிருத பாஷையில் ஆயிரம் வருஷங்களுக்கு முன் ஒரு அறிஞர் விளக்கி இருக்கிறார். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே வாசிப்போம். மேரு என்பது ஒரு பெரிய மலை, மலையின் சிகரம், மலையின் அடிப்பகுதி பருத்திருக்கும், சிகரம் உச்சியாக இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்கிறது இந்த ட்ரையாங்கிள். இப்பொழுது ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட, ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு சம்ஸ்கிருத புஸ்தகத்தில் இருந்து ஒரு பத்தி வாசிக்கப் போகிறேன். அனேன ஏகத்வியாதி லகு க்ரியா சித்யர்த்தம் யாவததிமதம் பிரதம பிரஸ்தாரவதி மேரு பிரஸ்தாரம் தர்சயதி. உபரிஷ்டாதேகம் சதுரஸ்ர கோஷ்டம் லிகித்வா தஸ்யாதஸ்தாதி உபயதஹ அர்த்த நிஷ்க்ராந்தம் கோஷ்டகத்வயம் லிகேதி தஸ்யாப்யதஸ்தாதி த்ரயம் தஸ்யாப்யதஸ்தாதி சதுஷ்டயம் ஏவம் யாவதபிமதம் ஸ்தானம் இதி மேரு பிரஸ்தார தஸ்ய பிரதமே கோஷ்டே ஏக சங்க்யாம் வ்யவஸ்தாப்ய லக்ஷணமிதம் ப்ரவர்த்தயேத் தத்ர த்விகோஷ்டாயாம் பங்க்தௌ உபயோஹ் கோஷ்டயோஹ் ஏகைகம் அங்கம் தத்யாத் ததஸ்த்ருதீயாயாம் பங்க்தௌ பரியந்த கோஷ்டயோஹ் ஏகைகம் அங்கம் தத்யாத் மத்யம கோஷ்டே து உபரி கோஷ்டாங்க த்வயமேகீகృత్య பூர்ணம் நிவேசயேதி இதி பூர்ண சப்தார்த்தஹ சதுர்த்யாம் பங்க்தாவபி பரியந்த கோஷ்டயோஹ் ஏகைகம் அங்கம் வ்யஸ்தாபயேதி மத்யம கோஷ்டயோஸ்து உபர கோஷ்டத்வயாங்கமேகீகృత్య பூரணம் த்ரிசங்க்யா ரூபம் ஸ்தாபயேதி உத்தரத்ராப்யேவமேவ ந்யாஸஹ தத்ர த்விகோஷ்டாயாம் பங்க்தௌ ஏகாக்ஷரஸ்ய பிரஸ்தாரஹ த்ருதீயாயாம் பங்க்தௌ த்வ்யக்ஷரஸ்ய பிரஸ்தாரஹ சதுர்த்யாம் பங்க்தௌ த்ரிஅக்ஷரஸ்ய பிரஸ்தாரஹ. இந்த வரிகள் ஹலாயுதன் என்பவரின் மிருத சஞ்சீவனி என்ற புஸ்தகத்திலிருந்து எடுத்தவை. இந்த ஹலாயுதர் ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன் பாரத தேசத்தில் வாழ்ந்தவர். பத்தாம் நூற்றாண்டில் இந்த நூலை இயற்றியிருக்கிறார். இது ஒரு வியாக்கியான கிரந்தம், உரை நூல். இது எந்த ஒரிஜினல் புஸ்தகத்துக்கு உரையோ அந்த மூல கிரந்தம் இன்னும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னரே எழுதப்பட்டது. அந்த முக்கிய மூல கிரந்தத்தின் பெயர் சந்த சூத்திரம் என்பது. அதை இயற்றியவர் பிங்களர். இவரையே பிங்கள நாகர் என்றும் சொல்வார்கள். இவரது நூலில்
முன்னூற்று சொச்சம் சூத்திரங்கள் இருக்கின்றன. அவற்றுள் கடைசியானது அந்த கிரந்தத்தின் கடைசி சூத்திரம் பரே பூர்ணம் பரே பூர்ணமிதி என்பது. இந்த ஹலாயுதரின் வியாக்கியானத்தில் அனேன என்ற பதத்தாலே இந்த சூத்திரத்தை குறிக்கிறார் ஹலாயுதர். மேரு பிரஸ்தாரம் தரிசயதி என்கிறார். இந்த சூத்திரத்தால் மேரு பிரஸ்தாரம் காண்பிக்கப்படுகிறதாம். மேரு பிரஸ்தாரம் என்றால் என்ன? அவர் சொல்கிறார், உபரிஷ்டாத் என்று தொடங்கி மேரு பிரஸ்தாரம் என்னப்படும் முக்கோண உருவிலுள்ள சதுர கட்டங்களை வரையும் விதத்தை முதலில் கூறுகிறார் ஹலாயுதர். கோஷ்டம் என்றால் கட்டம், பாக்ஸ். நமக்கு இதிலுள்ள மேத்தமேட்டிக்ஸ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு லலிதமான சம்ஸ்கிருதத்தை புரிந்து கொள்வதும் அவசியம்தான். ஆகையால் வரிக்கு வரி அர்த்தம் பார்ப்போம். உபரிஷ்டாதி ஏகம் சதுரஸ்ர கோஷ்டம் லிகித்வா, மேலே ஒரு சதுர கட்டம் வரைந்து, தஸ்யாதஸ்தாதி அதன் கீழே, உபயதஹ இரண்டு பக்கங்களிலும், அதாவது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும், அர்த்த நிஷ்கிராந்தம் பாதி வெளிநீட்டுக் கொண்டிருக்கும்படி, கோஷ்டகத்வயம் லிகேதி இரண்டு கட்டங்களை வரையவும், முதலில் ஒரு கட்டம் அதுக்கு அடுத்த வரையில் இரண்டு கட்டங்கள், அதற்கும் கீழே மூன்று கட்டங்கள், அதற்கும் கீழே நாலு கட்டங்கள், இவ்வாறாக இஷ்டப்பட்ட அளவு வரை வரைந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மேரு பிரஸ்தாரம் என்கிற கட்ட வரிசை. அடுத்தபடியாக இப்படி வரைந்துள்ள கட்டங்களில் எண்களை இட்டு நிரப்ப வேண்டும். எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த நம்பர்கள், அதை இவ்வாறு விளக்குகிறார் ஹலாயுதர். தஸ்ய பிரதமே கோஷ்டே ஏக சங்க்யாம் வ்யவஸ்தாப்ய, அதன் முதல் கட்டத்தில் அதாவது உச்சியில் இருப்பதில் ஒன்று என்கிற எண்ணை நிறுத்தவும், பிறகு கீழ்கண்ட விதியை பின்பற்றவும். அதில் இரண்டு கட்ட வரியில், அதாவது இரண்டாவது வரியில் இரண்டு கட்டங்களிலும் ஒன்று ஒன்று என்ற எண்களை இடவும், ஏகைகம் அங்கம் தத்யாத். பிறகு மூன்றாம் வரியில் ஓரக்கட்டங்கள் இரண்டிலும் ஒன்று ஒன்று என்று இடவும், மூன்றாம் வரியின் நடுக்கட்டத்திலோ அதன் மேல் வரியில் இருக்கும் இரண்டு கட்டங்களில் உள்ள எண்களை கூட்டி, அதாவது 1+1=2 என்று வரும் இரண்டு என்கிற கூட்டுத்தொகையை வைக்கவும். சூத்திரத்தில் உள்ள பூர்ணம் என்ற சப்தத்துக்கு, பரே பூர்ணம் என்ற சூத்திரத்தில் உள்ள பூர்ணம் என்ற சப்தத்துக்கு டோட்டல் மொத்தம், அதாவது கூட்டுத்தொகை என்று அர்த்தம். நாலாவது வரிசையிலும் ஓரங்களில் உள்ள இரண்டு கட்டங்களிலும் ஒன்று ஒன்று என்ற எண்களை வைக்கவும். நடுவில் உள்ள இரண்டு கட்டங்களில் நாலாவது வரியில் மொத்தம் நாலு கட்டங்கள் இருக்கின்றனவே, ஓரக்கட்டங்களில் ஒன்று வைத்தாயிற்று, நடுவில் உள்ள இரண்டு கட்டங்களில் அதன் மேல் வரிசை கட்டங்களில் இருக்கும் இரண்டு எண்களையும் கூட்டி 1+2=3 என்ற கூட்டுத்தொகையான மூன்று என்பதை வைக்கவும். பிற்பாடுள்ள வரிகளிலும் இதே மாதிரிதான் எண் வைப்புகள். இதே விதிப்படி ஃபில் பண்ண வேண்டும். உத்தரத்ராபி ஏவமேவன்யாசஹ. இப்போது எல்லா கட்டங்களிலும் எண்களை நிரப்பியாயிற்று. இரண்டு கட்ட வரிசையில் இருப்பது ஓரெழுத்தின் விரிப்பு. இதன் அர்த்தம் என்ன என்று பிறகு பார்ப்போம். ஏகாட்சரஸ்ய பிரஸ்தாரகா என்பதற்கு அனுவாதம் ஓரெழுத்தின் விரிப்பு. மூன்றாவது வரிசையில் இருப்பது இரண்டெழுத்துள்ளதன் விரிப்பு. நாலாம் வரிசையில் மூன்றெழுத்துள்ளதன் விரிப்பு. இவ்வாறாக ஹலாயுதர் சொல்வதை தமிழில் மொழிபெயர்த்தாயிற்று. நமது அலசலை தொடருவோம். மூன்றாம் வரியில் உள்ள எண்களை வாசித்தால் 1-2-1 என்று வருகிறது. நாலாம் வரியில் 1-3-3-1 என்று வருகிறது. ஐந்தாம் வரியில் 1-4-6-4-1 என்றும், ஆறாம் வரியில் 1-5-10-10-5-1 என்றும் வருகிறது. நாம் என்ன கவனிக்கிறோம்? பைனாமியல் குணகங்கள் என்று சொன்னோமே, அவை அதே வரிசையில் வருகின்றன. இந்த மேரு பிரஸ்தாரத்தில் பைனாமியல் குணகங்களை கணக்கிடுவதற்கு
சுலபமாக வழி சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் பெங்களதும் ஹலாயுதரும். இது இல்லாவிட்டால் நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டேர்மாக பெருக்கிக் கொண்டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி அதை பெருக்கிக் கொண்டு எது எத்தனை தடவை வருகின்றது என்று எண்ணி குணகங்களை கண்டுபிடிக்கும் அந்த பிரயாசம் இப்ப வேண்டியதில்லை. வெறும் கூட்டல் கணக்கில் மழ மழவென்று மேரு பிரசார கட்டங்களை நொடி பழுதில் கண நேரத்தில் நிரப்பிவிட்டு படித்தால் அதே விடைகள் கிடைக்கின்றன. மிக சிம்பிள், எளிய குறுக்குவை ஷார்ட்கட்டாக இருக்கிறது. கஷ்டமான பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் இப்போது சுலபமாகிவிட்டது பார்த்தீர்களா. 1100 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த ஹலாயுதர், 2300 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த பெங்களரின் கருத்தை இவ்வாறு விவரிக்கிறார். இது கூட மற்ற நாடுகளில் பற்பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அல்ஜிப்ராவில் முக்கியமான இந்த விஷயத்திலும் இந்தியாதான் உலகத்துக்கு முன்னோடி. இது குறித்து வெளிநாட்டாரும் தற்காலத்தாரும் ஹிஸ்டோரியன்ஸும் என்ன சொல்லுகிறார்கள், முதலில் ஒரு தற்காலத்திய அமெரிக்க ப்ரொஃபஸரின் மேற்கோளுடன் ஆரம்பிப்போம். கோட் ஃப்ரம் ஏ கான்டெம்பரரி, தி பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹாவ் எ லாங் அண்ட் இன்டரெஸ்டிங் ஹிஸ்டரி. The earliest known appearance of binomial coefficients is in a 10th century commentary due to Halayudha on an ancient Hindu classic, the Chandas Sutra. In about 1150 AD, the Hindu mathematician Bhaskaracharya gave a very clear exposition of binomial coefficients in his book Leelavati, section 6, chapter 4, quote ends. So says Dr. Donald E. Knuth in the book Fundamentals of அல்காரிதம்ஸ். இவ்வாறு எழுதுகிற நுத் என்பவர் கணினி துறையில், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எமரிட்டஸ் ப்ரொஃபஸராக இருப்பவர். இப்போது அவருக்கு 75 வயசு. தி ஆர்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் புரோகிராமிங் என்ற தலைப்பில் பல வால்யூம்களில் புஸ்தகம் எழுதி வருபவர். இதுவரை 4 வால்யூம்கள் வெளிவந்துள்ளன. ஆனால் இப்பொழுது மேற்கோள் எடுத்தது வேறொரு புக் அவருடையது, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் என்பது. இவரது புஸ்தகத்தை 20 வருஷங்களுக்கு முன் எங்கள் ஹைதராபாத் யூனிவர்சிட்டி உள்பட அநேக யூனிவர்சிட்டிகளில் டெக்ஸ்ட் புக்காக வைத்திருந்தார்கள். அதனாலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மேலே உள்ள மேற்கோள் வரிகளை படித்திருக்கிறார்கள். ஏன், லட்சக்கணக்கான மாணவர்கள் என்று கூட சொல்லலாம். இது தவிர வேறொரு வழியிலும் இந்த ப்ரொஃபசர் நுத் பிரபலமானவர். மேத்தமேட்டிக்கல் சிம்பல்ஸ் கணித குறியீடுகளுடன் சேர்த்து டைப் அடிப்பதற்கு இன்று நாம் டெக் என்பதை பயன்படுத்துகிறோம். இவர் டெக் டைப் செட்டிங் என்பதை டெவலப் பண்ணியதற்காகவும் புகழ் பெற்றவர். இவர் பிராச்சீன பாரதத்தை எவ்வாறு புகழ்கிறார், பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹிஸ்டரியை எவ்வாறு எழுதுகிறார் என்பதை நிதானமாக புரிந்து கொள்வோம். லாங் ஹிஸ்டரி என்கிறார். ஏன், 2000 வருஷங்களுக்கும் மேலாக ஆரம்பித்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஹிஸ்டரி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற பலவற்றுக்கு அவ்வாறு அமைவதில்லை. உதாரணமாக கம்ப்யூட்டர் இமேஜ் ப்ராசஸிங் என்பதன் சரித்திரம் லாங் கிடையாது, ஷார்ட் தான். 100 வருஷங்களுக்கு முன் அது கிடையாது. ஆனால்
பைனாமியல் கோயஃபிஷியன்ஸ் கால்குலேட் பண்ணுவதற்கான ஷார்ட்கட் என்பதன் சரித்திரம் எவ்வளவு நீளமானது தெரியுமா? இந்தியாவில் ஹலாயுதர் 10ஆம் நூற்றாண்டில், சைனாவில் யாங் ஹுய் என்பவர் 13ஆம் நூற்றாண்டில், ஜப்பானில் கூட ஒருவர், ஜெர்மனியில் ஜோஹான் ஷூபல் பெட்ரஸ் ஆசியோர் என்பவர்கள் 16ஆம் நூற்றாண்டில், பிரான்சில் பிளேஸ் பாஸ்கல் என்பவர் 17ஆம் நூற்றாண்டில். இந்தியாவில் மட்டும் பார்த்தால் கூட 10ஆம் நூற்றாண்டில் ஹலாயுதர், 12ஆம் நூற்றாண்டில் திருவிக்ரமர், 14ஆம் நூற்றாண்டில் பிராகிருத்த பிங்களக்காரர், 15ஆம் நூற்றாண்டில் தாமோதரர், 17ஆம் நூற்றாண்டில் சந்திரசேகரர் என்று எத்தனையோ பேர். மேரு பிரஸ்தாரம், ஸ்ருதி பிரஸ்தாரம், லோஷ்ட பிரஸ்தாரம், கண்டமேரு என்று எத்தனையோ விதவிதமாக பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அவர் சொன்னது புரிகிறது, பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹாவ் எ லாங் ஹிஸ்டரி. அவர் ஏன் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி என்கிறார்? இந்த சரித்திரத்தில் அபிப்பிராய பேதங்களும் சர்ச்சைகளும் கலந்திருப்பதாலும் இன்றளவும் சில சுவாரஸ்யமான சமஸ்யைகள், மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் ஆராயப்பட்டு வருவதாலும் இதே குணகங்கள் கோஎஃபிஷியன்ட் பைனாமியல் எக்ஸ்பான்ஷனில் மட்டுமில்லாமல் வேறு சில எண்ணிக்கை சமஸ்யைகளில், கவுண்டிங் ப்ராப்ளம்களில் வருவதாலும் இதற்கு ரெகரன்ஸ் ஃபார்முலா, க்ளோஸ்டு ஃபார்ம் ஃபார்முலா என்று பல விதங்களில் ஃபார்முலாக்கள் இருப்பதாலும் இதை இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி என்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார்? ஹலாயுதரின் நூலில் ஏர்லியஸ்ட் நான் அப்பியரன்ஸ் ஆஃப் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் என்கிறார். ஏன் என்றால் ஹலாயுதருக்கு முன்னே கூட புஸ்தகங்கள் நிறைய உண்டு. ஹலாயுதரே கூட முன்னே இருப்பதாகத்தான் சொல்லுகிறார். பிங்களரின் சூத்திரத்தில் பரேபூர்ணம் என்கிற சூத்திரத்தில் இந்த கோஎஃபிஷியன்ஸ் வெளிப்படையாக எக்ஸ்பிளிசிட்டாக தரப்படவில்லை. அதனால் அதில் அப்பியரன்ஸ் இல்லை, இண்டிகேஷன் மாத்திரம்தான் இருக்கிறது. ஹலாயுதருக்கும் முன்பு வேறு பல வியாச்சியானங்களில் இந்த விஷயம் இருக்கலாம், இருக்கக்கூடும். ஆனாலும் அந்த வியாச்சியானங்கள் இப்போது கிடைக்கவில்லை. இப்போது தெரிந்தவற்றுள் ஹலாயுதருடையதுதான் அதி பிராச்சீனமாயிருக்கிறது என்று அவருடைய கருத்து. அதனால் ஏர்லியஸ்ட் நான் அப்பியரன்ஸ் ஆஃப் பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ் இன் ஹலாயுதார் என்று சொல்கிறார். சந்தசூத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹிந்து கிளாசிக் என்று சொல்கிறார். ஹிந்து கிளாசிக் என்று ஏன் அந்த புஸ்தகத்தை சொல்கிறார்? அது 6 வேதாங்கங்களில் ஒன்றான சந்தஸ் என்பதற்கு கிடைக்கிற கிரந்தங்களுக்குள் மிக பழமை வாய்ந்தது. சிக்ஷா வியாக்கரணம் சந்த நிருத்தம் ஜோதிஷம் ததா கல்பஷ்ட என்று 6 வேதாங்கங்கள். அதில் 3வதாக வருகிறது சந்தஸ் என்பது. அந்த சந்தஸுக்கும் நிறைய கிரந்தங்கள் இருக்கும், நிறைய கிடைக்கின்றன, நிறைய லுப்தமாகிவிட்டன. இப்போது கிடைக்கிற கிரந்தங்களுக்குள் மிக பழமை வாய்ந்தது எது என்றால் பிங்களநாகரின் சந்த சூத்திரம் என்பது. 4000 வருஷங்களுக்கு முன் சூத்திர சைலி என்று ஒன்று இருந்தது. அந்த நடையில் மிக சுருக்கமாக எழுதப்பட்டது. ஆகையால் இதை கிளாசிக் என்கிறார். அதற்கடுத்த வாக்கியத்தில் பாஸ்கராச்சாரியனின் கான்ட்ரிபியூஷனை குறிப்பிடுகிறார். ஏனென்றால் பாஸ்கராச்சாரியர் தன்னுடைய லீலாவதி புஸ்தகத்தில் இதை இன்னும் அதிகமாக விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறார். நிறைய உதாரணங்கள் கொடுத்து, நிறைய சுவாரஸ்யமான ப்ராப்ளம்கள் எடுத்து கொடுத்து அதை விளக்கியிருக்கிறார். மற்ற நாட்டில் கண்டுபிடிப்பதற்கு முன்னரே அவர் இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸை விளக்கியிருப்பதால் அவருடைய லீலாவதி புத்தகத்தை பற்றி இவர் கூறுகிறார்.
இப்போது நமக்கு பாஸ்கராச்சாரியரின் ஸ்லோகம் ஒன்றை ரசிப்பது பிராப்தமாகிறது. மாதிரிக்கு சாம்பிளுக்கு 1:1 பாஸ்கராச்சாரியரின் ஸ்லோகம் லீலாவதியிலிருந்து. பஞ்சஸ்தானஸ்திதைரங்கைஹி யத்யோகஸ்த்ரயோதஶ கதிபேதா பவேத் சங்க்யா யதிவேத்ஸி நிகத்யதாம். இதன் தமிழ் அனுவாதம் இப்படி வரும். பஞ்சஸ்தானஸ்திதைஹி அங்கைஹி, 5 இலக்கங்கள் கொண்ட ஒரு நம்பர், அதுக்கு 5 digits, 10,000 மேலே இருக்கும் அந்த நம்பர். அந்த எண்ணின் இலக்கங்களை கூட்டினால் 13 என்று டிஜிட்டல் சம் வருகிறது. யத்யோக த்ரயோதச, 5 டிஜிட்டையும் கூட்டினால் 13 என்று கூட்டுத்தொகை. இந்த மாதிரி எத்தனை நம்பர்கள் இருக்கின்றன என்பது இப்பொழுது கணிதத்தில் ஒரு கேள்வி. 0 என்பது இலக்கமாக இல்லை, இலக்கம் என்பது 1 to 9 வரை உள்ள 9 நம்பர்களில் 1. இதே மாதிரியே 5 இலக்கங்கள், 5 இலக்கங்கள் கொண்ட எண், 5 இலக்கங்களையும் கூட்டினால் 13 வரும்படியாக, உதாரணமாக 11119 என்கிற எண்ணில் 5 இலக்கங்கள் இருக்கின்றன. 5 இலக்கங்களையும் கூட்டினால் 1 + 1 + 1 + 1 + 9 = 13 என்று வருகிறது, 13. இது ஒரு நம்பர். இதே போல 23143 என்ற எண்ணிலும் 5 digits கூட்டினால் அதே 13 என்று வருகிறது. இதே மாதிரி எத்தனை நம்பர்கள் இருக்கின்றன என்பது பாஸ்கராச்சாரியரின் கேள்வி. இதன் விடை 495 என்பது ஆன்சர். இதற்கும் பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏனென்றால் இதே மாதிரி 495 எண்கள் இருக்கின்றன என்பதை ஒவ்வொன்றாக எழுதி லிஸ்ட் போட்டு பார்ப்பது டைரக்ட் அப்ரோச் புத்திசாலிகள் கிருத்தியம் கிடையாது. புத்தி உள்ளவர்கள் ஷார்ட் கட்ஸ் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஷார்ட் கட்ஸுக்கு பயன்படுவது பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ். பைனாமியல் குணகங்களை பயன்படுத்தி இதை 10-12 வரிகளில் விரைவில் கண்டுபிடித்து விடலாம். இது பாஸ்கராச்சாரியரின் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸில் 1. இதுவரை இந்தியாவில் பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது யூரோப்புக்கு போவோம். அங்கே இதே மேரு பிரஸ்தாரத்தை 16, 17 நூற்றாண்டுகளில் கண்டுபிடித்தார்கள். 400 வருஷம் இருக்கலாம். பைனாமியல் குணகங்களின் நிறைய ப்ராப்பர்ட்டிகளை இதன் மூலமாக, இந்த ட்ரையாங்கிள் மூலமாக ஆராய்ந்து புஸ்தகம் ஒன்றை எழுதினார் பிளேஸ் பாஸ்கல் என்பவர். ஆகையால் இந்தியாவில் மேரு பிரஸ்தாரம் என்று எதை நம் முன்னோர்கள் சொன்னார்களோ அதையே பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்று அவர்கள் வழங்கினார்கள். பிளேஸ் பாஸ்கல் என்பவர் 1623 பாரிஸ் நகரத்தில் ஒரு மேத்தமெட்டிஷியனுக்கு பிள்ளையாக பிறந்தார். பால்யத்திலேயே கணக்கில் வல்லவராகி எல்லாரையும் அசத்தினார். பிறகு ஹைட்ரோடைனமிக்ஸ், தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி முதலிய பிரான்ச்சுகளில் நிறைய கண்டுபிடித்தார். பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ் பற்றி முழு புஸ்தகமே எழுதினார். பின்னாட்களிலே இவற்றுக்கெல்லாம் முழுக்கு போட்டுவிட்டு முழு நேரமும் கிறிஸ்தவ மத பணிக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 39 வயதிலேயே உயிர் நீத்தார். பாஸ்கல் ட்ரையாங்கிளுக்கு அவருடைய பெயர் வைத்ததை
யாரும் ஆட்சேபிக்கவில்லை. அவருக்கு முன்னமே அது தெரிந்திருந்தால் கூட அந்த ட்ரையாங்கிளுக்கு அவருடைய பெயர் பரவாயில்லை. ஏனென்றால் அவர் அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணினார். நாமும் அதை ஆட்சேபிக்கவில்லை. மேரு பிரஸ்தாரத்தை பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்றுதான் வழங்குகிறோம். சைனாக்காரர்கள் மட்டும் ஹோய் ட்ரையாங்கிள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் இதையே கயாம் ட்ரையாங்கிள் என்கிறார்கள். இது போகட்டும். இப்பொழுது பாரத தேசத்தில் பிங்களரின் காலத்தை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். பிங்களர் பிரசித்தமானவர், மதிப்புக்குரியவர், ஒரு வேதாங்கத்துக்கே பிரவர்த்தகராக இருப்பதால் ரொம்ப கௌரவிக்கப்படுகிறார். பிங்கள சூத்திரங்களை ஓதும் போதெல்லாம் அவர் விஷயமாக ஒரு ஸ்தோத்திர ஸ்லோகம் சொல்லுகிறார்கள். மயரசம் மிதம் பிரமதி வாங்மயம் ஜகதிய சஜயதி பிங்கள நாக சிவ பிரசாதாத்விசுத்தமதி என்பது பிங்கள வந்தன ஸ்லோகம். இதன் அர்த்தம், உலகத்தில் கவிதை இலக்கியம் எவருடைய கலை சொற்களான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மகணம் யகணம் முதலியவற்றை கொண்டே சுழன்று வருகிறதோ வாங்மயம் பிரமதி, அந்த பிங்களநாகர், இந்த வாங்மயத்துக்கெல்லாம் வழிகாட்டின பிங்களநாகர் சிவபெருமானின் அனுகிரகத்தால் நிர்மலமான புத்தியை கொண்டவராய் விளங்குகிறார் என்ற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பிங்களநாக சந்த ஸ்தோத்திரத்தை வாசிப்பது வழக்கம். இந்த பிங்களநாகர் யார், இவருடைய காலம் என்ன, இவருடைய வேறு பெருமைகள் என்ன என்பதையெல்லாம் ஆராய்ந்தால் சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கின்றன. சத்குரு சிஷ்யர் என்று ஒருவர் வேதார்த்த தீபிகை என்கிற தமது கிரந்தத்திலே பிங்களநாகர் பாணினி மகர்ஷியின் தம்பி என்கிறார். மேலை நாட்டு சாரித்திரிகர்கள் வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் பாணினியின் காலம் கிமு 600 BC என்றும் பிங்களரின் காலம் கிமு 200 BC என்றும் போதுமான சான்றுகள் இல்லாமலே ஹேஷ்யமாக நிர்ணயிக்கிறார்கள். பரமானந்த சிங் என்பவர் ஓர் ஆய்வுக்கட்டுரையில் பிங்களரின் காலம் கிமு 450 இருக்கலாம் என்று வாதிக்கிறார். 450 BC. V.S. அகர்வால் என்பவரும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், இவருடைய கணிப்போடு ஒத்து போகிறார். தற்காலத்து அறிஞர்கள் சிலர் உள்பட ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன் தள்ள வேண்டியிருக்கும் என்று கருதுவதும் உண்டு. இவருடைய நூல் பிங்களநாதருடைய கிரந்தம் த ஏர்லியஸ்ட் நோன் சான்ஸ்கிரிட் ட்ரீட்டிஸ் ஆன் ப்ரோஃபடி. ப்ரோஃபடி என்பது சந்தசாஸ்திரம், கவிதைகள் எழுதுவதற்கான விதிமுறைகள். புரோசடி பற்றி இதைவிட பழைய நூல் எந்த பாஷையிலுமே உலகத்திலேயே வேறு ஏதும் கிடையாது. தி ஏர்லியஸ்ட் நோன் ட்ரீட்டிஸ். சந்தஸ் என்றால் என்ன? செய்யுளின் யாப்பு விதிகளோடு தொடர்பு கொண்டவை. நாம் அனுதினமும் சந்தியாவந்தனத்தில் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் பிருஹதி பங்கி த்ரிஷ்டுப் ஜகத்யா என்று 7 சந்தஸ்களின் பெயர்களை கூறி வருகிறோம். சந்தஸுக்கு வேதத்தில் அதிக முக்கியத்துவம், நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரப்பட்டிருக்கிறது. வேத மந்திரத்தை ஜபிக்கும் போதெல்லாம் அதன் ரிஷி, அதன் சந்தஸ், அதன் தேவதை என்ற மூன்றையும் அறிந்து உச்சரித்து அங்கன்யாச கரன்யாசம் பண்ணி அதன் பிறகே ஜபிக்க வேண்டும் என்று கடுமையான நிபந்தனை இருக்கிறது. நாம் யோசனை பண்ணி பார்த்தால்
ரிஷியை தெரிந்து கொள்ள வேண்டியது வாஸ்தவம் தான். கண்டுபிடித்தவர் அவரை அறிந்து அவருக்கு நன்றி செலுத்துவது நியாயம். ஜபிக்கும் போதெல்லாம் அந்த ரிஷியை சொல்லலாம். அதே மாதிரி தேவதையை அறிந்து தியானிப்பதும் நியாயம். எந்த தேவதை என்று தெரிந்து கொண்டால் தானே தியானம் பண்ண முடியும். ஆனால் சந்தஸை அறிவது ஏன் அதே அளவுக்கு முக்கியம்? பதில் தெரியாவிட்டாலும் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். தைத்திரிய சம்ஹிதையில் சந்தஸ் என்கிற பதம் எதற்காக நூற்றுக்கணக்கான தடவை வர வேண்டும்? வந்திருக்கிறது என்பது உண்மை. ஓம் காயத்ரி சந்த த்ரிஷ்டு சந்தோ ஜகதி சந்தோ நுஷ்டு சந்த பங்கி சந்த என்கிற வாக்கியத்தில் ஐந்து சந்தஸ்கள். ஓம் த்ரிவிர்வஜ த்ரிஷ்டு சந்த ஓம் என்ற அனுவாக்கத்தில் 19 தடவை சந்தஸ். ஓம் மா சந்த பிரமா சந்த பிரதிமா சந்த ஓம் என்று ஆரம்பிக்கும் அனுவாக்கத்தில் 24 சந்தஸ்கள் என்று இப்படியாக ஏராளமான தடவை. இவ்வளவு முக்கியமாக வேதம் ஓதுகின்ற சந்தஸ்களின் வகைகளையும் பெயர்களையும் கணித ரீதியில் விளக்குகிறது பிங்களநாதரின் சந்தர் சூத்திரம் என்பது. இந்த புஸ்தகம் எது பற்றி என்பது இப்பொழுது புரிந்தது. இப்போது இந்த உபன்யாசத்தின் முதல் பாகம் முடிகிறது. முதல் பாகத்தில் என்ன பார்த்தோம்? பிங்களர், ஹலாயுதர், பாஸ்கரர் என்று 3 மேத்தமெட்டீஷியன்ஸ், அவர்களுடைய பார்வையிலே பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ், அது பற்றி டொனால்ட் நுத் முதலியவரின் பாராட்டு, வேதத்துக்கும் பைனாமியல் கணக்குக்கும் உள்ள தொடர்பு, இதையெல்லாம் பார்த்தோம். இதற்கு முன் வேறொரு நாளில் அக்னி சயனம் என்ற வேத சடங்கு ஸ்கொயர் ரூட் என்ற கணித பகுதியை சுல்பசூத்திரம் வழியாக அளித்தது போலே இன்றைக்கு சந்தஸ் என்ற வேதத்து கன்செப்ட் மேருப்பிரஸ்தாரம் என்கிற கணித பகுதியை பிங்கள சூத்திரம் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். வேதத்துக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் இப்படி சம்பந்தம் வருகிறது. இப்பொழுது இரண்டாவது பாகத்தை ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது பாகத்திலே 3 ஆட்சேப சமாதானங்களும் 3 ஆங்கில புஸ்தகங்களில் பிங்களருக்கு பாராட்டுகளும் 4 நீதிகளும் என்று 10 விஷயங்களை பார்க்கப் போகிறோம். இப்போது 3 கேள்விகள் முளைக்கின்றன, 3 ஆட்சேபங்கள் எழுகின்றன. செய்யுள் மீட்டர்களை விளக்கும் சந்தஸ் நூலிலே எதற்காக பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் பற்றி விசாரம்? அது அப்பிரஸ்துதம், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், ஒரு கால் அது வேற ஏதாவது இருக்குமோ என்பது முதல் ஆட்சேபம். இரண்டாவது, பரே பூர்ணம் பரே பூர்ணம் இதி என்கிற பிங்கள சூத்திரத்துக்கு இதுதான் அர்த்தம் என்று ஹலாயுதர் கூறுவதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டுமா? மூன்றாவது ஆட்சேபம், அப்படி ஒப்புக்கொண்டாலும் அவர் பிங்களரோ ஹலாயுதரோ பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ் பற்றி பிரஸ்தாபிக்கவில்லையே என்பது மூன்றாவது கேள்வி. இந்த 3 சமாதானங்களை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். முதல் கேள்வியை இன்னும் நன்றாக புரிந்து கொள்வோம். புரோசடி புத்தகத்தில் மேத்தமெட்டிக்ஸா? அது எப்படி? உலகில் எத்தனையோ பாஷைகளுக்கு புரோசடி புத்தகங்கள் இருக்கின்றன. தமிழில் யாப்பருங்கலக்காரிகை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. இங்கிலீஷில் Poetic Form and Introduction என்ற புத்தகம் இருக்கிறது. இதிலெல்லாம் மேத்தமெட்டிக்கல் தியரம்ஸ் எதுவும் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் மட்டும் புரோசடியில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குமா என்ன என்பது முதல் ஆட்சேபம். மற்ற பாஷைகளில் இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம், மற்ற பாஷைகளில் இருக்கிற புரோசடி புஸ்தகங்களில் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் முதலிய மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது என்பது வாஸ்தவம்தான். ஆனால்
பிங்களரின் இந்த சூத்திரத்துக்கு முன்னே இருக்கிற சூத்திரங்கள் அதையெல்லாம் பார்த்தாலும் அதையெல்லாம் கூட முக்கியமான மேத்தமெட்டிக்ஸ் ஆக இருப்பது ஸ்பஷ்டமாக இருக்கிறது. அந்த சூத்திரங்களை சொல்லி பார்த்தாலே தெரிகிறது அவையெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் என்று. சில சூத்திரங்கள் இதோ, த்விரர்த்தே ரூபே சூன்யம் விஷூன்யே தாவதர்த்தே தத்குணிதம் இத்தியாதியான பல சூத்திரங்கள். குணிதம் என்றால் பெருக்குவது, அர்த்தம் என்றால் பாதியாக்குவது, சூன்யம் என்றால் ஜீரோ, இந்த நம்பர்களை வைத்து விளையாடி இருக்கிறார் அவர். இந்த சூத்திரங்கள் எல்லாம் கணித சம்பந்தமானவை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இவற்றிலெல்லாம் கூட முக்கியமான கணித தேற்றங்கள், மேத்தமேட்டிக்ஸ் தீரம்ஸ் இருப்பதை அறிஞர்கள் ஆய்ந்திருக்கிறார்கள். அது பற்றி நாமும் பின்னாலே பார்க்க போகிறோம் வேறொரு நாள். இருந்தால் கூட என்ன சம்பந்தம் வெர்சிஃபிகேஷன் மீட்டர்ஸுக்கும் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் என்றால், இதோ வியாக்கியாதாக்கள் விளக்குகிற சம்பந்தத்தை பார்ப்போம். சம்ஸ்கிருத பத்தியங்களுக்கு ஒவ்வொன்றிலும் நாலு பாதங்கள் இருக்கும். பாதம் என்பது அந்த வருஷனுடைய குவார்ட்டர். ஒவ்வொரு பாதத்துக்கும் இத்தனை எழுத்துகள், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஒன் பாதா, அதை கொடுத்த பிறகு சமவிருத்தத்தில் இருக்கும். பொதுவாக சமவிருத்தம் என்றால் நாலு பாதத்திலும் சமமான நம்பர் எழுத்துகளின் எண்ணிக்கை. பிறகு ஒவ்வொரு பாதத்திலும் அத்தனை எழுத்துக்களுக்குள் சில லகு எழுத்துக்கள் இருக்கும், சில குரு எழுத்துக்கள் இருக்கும். லகு என்றால் குறுகியது, குரு என்றால் நீண்டது. அ என்றால் லகு, ஆ என்றால் குரு. லகு குரு என்ற இரண்டு வகை எழுத்துகளில் ஏதோ ஒரு ஆர்டரில் ஒரு கிரமத்தில் அந்த விருத்தம் இருக்கும். இத்தனை லகு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்பதையும் முதலிலே நாம் குறிப்பிட்டு விட்டோமானால், எத்தனை விருத்தங்கள் கிடைக்கும் என்ற கேள்வி, இது சந்தசாஸ்திரத்து கேள்வி. உதாரணமாக காயத்ரி சந்தஸ் என்றால், த்ரிஷ்டுப் சந்தஸ் என்றால், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதத்திலும் எத்தனை எழுத்துக்கள் என்பது நியதம். த்ரிஷ்டுப் என்றால் பதினொன்று. சரி, அந்த பதினொன்று எழுத்துக்குள்ளில் நான் சொல்கிறேன் அஞ்சு எழுத்து தான் லகுவாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி த்ரிஷ்டுப் இருக்குமா என்று. இருக்கும் த்ரிஷ்டுப்புக்குள் பல வகைகள் உண்டு. அதனாலே சந்த சாஸ்திரத்தில் ஒரு கேள்வி கிளம்புகிறது, எத்தனை வகைகள் ஒரே விருத்தத்துக்குள் இருக்கக்கூடும், ஒரே சந்தஸ்துக்குள் எத்தனை விதமான விருத்தங்கள் இருக்கக்கூடும் என்று. இதற்கு உத்தரம் தருவதற்கு பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் தேவைப்படுகின்றன. அதனால் மேரு பிரஸ்தாரம் அங்கே வருகிறது. இவ்வாறாக முதல் கேள்விக்கு சமாதானம் தரப்பட்டது. அடுத்தது இரண்டாவது ஆட்சேபம், பரேபூர்ணம் என்பதில் நாம் என்ன அர்த்தம் சொன்னோம்? பரே அடுத்ததிலே, பூர்ணம் கூட்டுத்தொகை, அடுத்த கட்டத்திலே முன்கட்டத்தில் இருந்த இரண்டு நம்பர்களின் கூட்டுத்தொகை என்று அர்த்தம் சொன்னோம். ஹலாயுதர் அப்படி அர்த்தம் சொன்னார். இன்னும் சில வியாக்கியாத்தாக்களும் அப்படி அர்த்தம் சொன்னார்கள். முன் வரிசையின் இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை அடுத்த வரிசை கட்டத்தில் வரும் என்று உரையாசிரியர் அர்த்தம் சொல்லிவிட்டார். ஹலாயுதர் போல பத்து பன்னெண்டு வரிகள் எழுதினால்தான் இது விசதமாகும். சூத்திரத்தில் அவ்வாறு எழுதுவதற்கு சூத்திர சைலி இடம் தராது. மிக சுருங்க சூத்திரங்களில் சொல்லி விவரங்களை மாணவர்களுக்கு தனியே போதிப்பது வழக்கம். ட்ரெடிஷனல் எஜுகேஷன் அப்படித்தான். அந்த காரணத்தாலும் அருகில் சமீபத்தில் உள்ள வேறு சில சூத்திரங்களும் இதே போல விவரண சாபேட்சமாக இருப்பதாலும் ஹலாயுதர் சொல்வதை நாம் நம்ப முடிகிறது. நம்பாதவர்கள் கூட பிங்களர் சொல்வது வேற இருந்தால் கூட ஹலாயுதர் சொன்னார் என்பதே போதும் என்கிறார்கள். ஏனென்றால்
பாரதீயர்கள்தான் முதல் முதலில் சொன்னார்கள் என்று சொல் ஸ்தாபிப்பதற்கு ஹலாயுதர் சொன்னார் என்பதே போரும். மற்ற நாடுகளில் இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்து தானே இந்த தியரி தோன்றியிருக்கிறது. அதனால் மேரு பிரஸ்தாரத்தை ஹலாயுதரின் மேலும் மேரு பிரஸ்தாரம் என்றே சொல்லலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். ஹலாயுதரோ இது தன்னுடையதில்லை, பெங்களருடையது, இன்னும் 1000 வருஷங்களுக்கு முன்னே என்று அவரே சொல்கிறார். இவ்வாறாக இரண்டாவது கேள்விக்கு சமாதானம். கடைசியாக மூன்றாவது கேள்வி, மேரு பிரஸ்தாரத்தில் வைத்திருக்கிற எண்களை பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்று ஹலாயுதர் சொல்லவே இல்லை. அவை சில வகை விருத்தங்களின் எண்ணிக்கைகள் என்று மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையாலே ஹலாயுதருக்கும் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் தெரியாது என்று சொல்லலாமோ? சொல்லக்கூடாதோ? இந்த சந்தேகத்தை எழுப்புகிறார் லுக்கி என்ற ஒரு ஜெர்மன் பாஷையில் 1948 வருஷத்தில் ஒருவர் தான் எழுதிய ஆய்வு கட்டுரையில். கட்டுரை எழுதியவர் பெயர் லக்கி. இதற்கு சமாதானம் கூறுகிறார் ஏ கே பேக் என்பவர், பைனாமியல் தியரம் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்ற தலைப்பில் 1966 வருஷத்தில் எழுதிய ஆய்வு கட்டுரையில். அவருடைய வாசகத்தை வாசிக்கிறேன். Thus, Lucky's comment that Meruprasthara technique concerns only prosodic combination and has nothing to do with binomial coefficients is not correct, because Halayudha's passage's last line is the fourth line, that of the syllables with 3 syllables, and so on, that indicates the general expansion of a plus b whole power n. சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், லகு குரு என்ற இரு வகை கலந்து n எழுத்துகள் வரும்போது லகு மட்டும் r எழுத்துகளாக இருக்கும்படி எத்தனை மீட்டர்கள் சாத்தியமாகும் என்ற கேள்வியும், ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என் என்பதன் விரிவில் வரும் குணகங்கள் கோஎஃபிஷியன்ட் எவை என்பதும் ஒன்றுதான் என்று மேத்தமெட்டிக்ஸ்காரர்களுக்கு தெரியும். இதை மறுபடியும் விளக்குகிறேன். இந்த ஜெர்மானியர் சொல்வது என்னவென்றால், பெங்களூரோ ஹலாயுதரோ எங்கேயுமே பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் பற்றி பேசவே இல்லையே, அவர்கள் சந்தத்தின் வகைகளை அல்லவா எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எதேச்சையாக அவர்களுக்கு 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1 என்றதெல்லாம் விடைகளாக வந்து பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸுடன் கோயின்சைட் ஆகிவிட்ட மாத்திரத்தாலே அவர்கள் பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸை கணக்கிட்டதாக சொல்லலாமா என்பது அவருடைய வாதம். இது மேத்தமேட்டிக்ஸ் அன்னலன் என்கிற தரம் வாய்ந்த ஜேர்னல் ஒன்றிலே இருக்கிறது. குட் குவாலிட்டி ஜேர்னல், ரிசர்ச் ஜேர்னல் இன் மேத்தமேட்டிக்ஸ். இன்றைக்கும் கூட இந்த ஜேர்னல் அதே தரத்துடன் ரெகுலராக வந்து கொண்டிருக்கிறது. சின்ஸ் 1868 த நேம் மேத்தமேட்டிக்ஸ் அனலன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எ லாங் ட்ரெடிஷன் அண்ட் ஹை குவாலிட்டி இன் த பப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் அனலன் இஸ் டிசைன்ட் நாட் அஸ் எ ஸ்பெஷலைஸ்டு ஜேர்னல் பட் கவர்ஸ் எ வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மாடர்ன் மேத்தமேட்டிக்ஸ். 145 வருஷங்களாக வெளிவந்து கொண்டிருக்கிறது.
இதுவரை 300க்கும் மேற்பட்ட வால்யூம்கள் வெளிவந்தாச்சு. அந்த ஜேர்னலில் இந்த ஆட்சேபம். இப்பொழுது அதற்கான சமாதானம். இந்த சமாதானம் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் என்பதில் வந்திருக்கிறது. 4வது பைனாமியல் எக்ஸ்பான்ஷனில் 3வது குணகம் என்ன என்று பார்த்தால் 6 என்று இருக்கிறது. அந்த 6 எப்படி வந்தது என்றால் ஏஏபிபி ஏபிஏபி ஏபிபிஏ பிஏபிபி பிபிஏபி பிபிபிஏ என்று 6. இது பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்காரர்களின் கணக்கீடு. ஆனால் பிங்களரின் பத்தியில் இதே கேள்வியை எப்படி கேட்க வேண்டும்? நாலெழுத்து பிரஸ்தாரத்தில் 2 லகு கொண்டவை எத்தனை என்றால் 6. எந்த 6 என்றால் லகு லகு குரு குரு லகு குரு லகு குரு லகு குரு குரு லகு குரு லகு குரு 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 லகு குரு 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 லகு குரு லகு என்று 6 என்று கிடைக்கும். இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏ என்பதற்கு பதில் லகு, பி என்பதற்கு பதில் குரு என்று வைத்தால் பிங்களர் கூறுவதும் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸும் ஒன்றேதான் என்பது புரிகிறது. இது பிரதிபாதம். ஏ பி என்று சொல்லாமல் லகு குரு என்று சொல்லி இந்த வித்தியாசம் மாத்திரத்தால் இதே கணக்கை போட்டு இதே விடை வந்தால் அது வெறும் கோயின்சிடன்ஸ் என்று சொல்லலாமா? இதே பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்பதை ஒப்புக்கொண்டுதானே ஆக வேண்டும் என்கிறார் ஏ கே பாக். அதற்கும் மேலாக இப்படித்தான் என்பதை ஹலாயுதரே வேற தன்னுடைய கடைசி வரியில் சொல்லிவிட்டார். இப்பொழுது 3 ஆட்சேப சமாதானங்களும் முடிந்துவிட்டன. அடுத்ததாக பிராச்சீன பாரதத்தில் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்பது பற்றி தற்காலத்தவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். ஏற்கனவே ஒன்றே ஒன்று பார்த்திருக்கிறோம், டாக்டர் டொனால்டு நுத் என்பவருடையது. பைனாமியல் குணகங்களே பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஃபார்முலா என்று வழங்கப்படுகின்றன. அதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. இப்போதைக்கு நேரமாகிவிட்டதால் இதை ஒப்புக்கொண்டு இந்த ஆங்கில வாக்கியத்தை பார்ப்போம். மெனி ஆஃப் தி பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஃபார்முலாஸ் attributed to Cardano, Tartaglia and Pascal were known to the Hindus. It is clear that the algebra of combinations in the 12th century and perhaps earlier was considerably more advanced in Hindu mathematics than in Western circles. Toronto ennum ooril 1991 ஒரு ஆர்டிக்கலில் எழுதுகிறார் ஷெரான் குனாஃப் என்பவர். அவருடைய ஆர்டிக்கலின் தலைப்பு எ க்யூரியஸ் சம்மேஷன் ஆர் கவுண்டிங் ஃபார்முலா ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிந்துஸ் என்பது. அதில் இவர் கூறுவது என்னவென்றால் 12ஆம் நூற்றாண்டுக்கும் முன்னமே கூட காம்பினட்டோரிக்ஸ் இன்னும் இந்த கணித பிரிவில் பிரான்ச்சில் இந்தியர்கள் மற்ற மேலை நாட்டவரை விட மிகவும் முன்னேறி இருந்தார்கள் என்பதாம். கன்சிடரபிளி மோர் அட்வான்ஸ்ட் இந்து மேத்தமெட்டிக்ஸ். எல்லா நிகழ்ச்சிகளிலிருந்தும் நீதிகளை அறிந்து கொள்வது பாரதிய கலாச்சாரத்தின் முக்கிய அம்சம். மேரு பிரஸ்தாரத்திலிருந்து நாம் அறியும் நீதிகள் எவை என்றால் இதோ 4. முதலாவது, மூல நூல்கள் போலவே வியாக்கியான கிரந்தங்களும் உரை நூல்களும் பொக்கிஷங்களானவை. சந்தசூத்திரம் என்ற மூல கிரந்தம் நற்று பண்ணுவதற்கு உரியது. மிருத சஞ்சீவினி என்ற உரைநூல் வியாக்கியான கிரந்தம் மூல நூலின் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. உரைநூல்கள் எல்லா துறைகளிலும் முக்கியமானாலும் கணித துறையில் அதி முக்கியம். ஏனென்றால் மூலத்தில் இல்லாத நிரூபணங்களும் உதாரணங்களும் பொது தேற்றங்களும்
உரை நூல்களில் கிடைக்கக்கூடும். இதை பற்றி பலரும் பேசியதுண்டு. மாதிரிக்கு இதோ ஒன்று. ஏ பத்மநாபராவ் என்பவர் 2011 வருஷத்தில், அதாவது 2 வருஷங்களுக்கு முன்னே, ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் இங்கிலீஷில், பாஸ்கரா அண்ட் பிங்களா ரெலவன்ஸ் என்கிற தலைப்பிலே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். 84 பக்கங்கள் தான், கையடக்கமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலே பிங்களரின் மேரு பிரசாரத்துக்காக தனியே ஒரு தலைப்பு கொடுத்து விளக்குகிறார். கேதார பட்டரின் கண்ட பிரஸ்தாரம், பாஸ்கல் ட்ரையாங்கிள், ஹலாயுதரின் மேரு பிரஸ்தாரம், இந்த மூன்றுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள், வாசிகள் உண்டு என்று வேறுபாடுகளை விளக்கி எழுதியிருக்கிறார். வியாக்கியான கிரந்தங்களின் முக்கியத்துவத்தை பற்றி அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், quote, the profound commentaries by great commentators and teachers vouchsafe for the rigor of some sorts, என்று ஒரு இடத்திலும், the author in those days had to leave the demonstrations of proof and the details of the workings of the examples to the wisdom of the eminent commentators and teachers, என்று முகவுரையிலும் எழுதுகிறார். மூல கிரந்தங்கள் சூத்திரங்களாகவும் கவிதைகளாகவும் இருந்தது, உரைநூல்கள் மற்றும் உரைநடையில் புரோசாக இருந்தது இதற்கு ஒரு காரணமாகிறது. இந்த மேரு பிரஸ்தாரம் ஹலாயுதரின் உரைநூலில் இருந்த போதிலும், இது ஹலாயுதரின் கண்டுபிடிப்பு கிடையாது, மூலத்திலேயே உள்ளது என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இதி பூரண சப்தஸ்யார்த்தம் என்று ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் ஹலாயுதர். பரே பூர்ணம், அடுத்ததில் கூட்டுத்தொகை என்பதற்கு மேரு பிரஸ்தாரத்தில் உள்ள சங்கியா விநியாசம் அர்த்தமாகிறது என்பதை விளக்குகிறார் ஹலாயுதர். பிங்களரின் மூல கிரந்தத்துக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் இருக்கின்றன. ஹலாயுதருக்கு முன்னே கூட 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கேதாரர், பின்னே கூட 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹலாயுதருக்கு பின் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருவிக்கிரமர், இன்னும் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த 3 வியாக்கியானங்கள் முக்கியமாயிருக்கின்றன. இப்பொழுது 2வது நீதி. எழுத்து நடையில் சுருக்கமான ஆழ நடை என்று ஒன்றும், விரிவான அகல நடை என்று ஒன்றும் உண்டு. இரண்டுமே மக்களுக்கு தேவை, வாசகர்களுக்கு தேவை, வித்தியார்த்திகளுக்கு அவசியமானவை. சூத்திரங்களின் செயலி முதல் வகையை சேரும், ஹலாயுதர் முதலியவைகளின் செயலி 2வது வகையை சேரும். இரண்டும் முக்கியம் என்பதை சுவாமி தேசிகன் சொல்கிறார். தத்துவ டீகை என்கிற ஒரு உத்கிரந்தத்தில் இதோ ஒரு ஸ்லோகம். பிரபஞ்சிதஸ்ய சங்க்ஷேபஹ சங்க்ஷிப்தஸ்ய பிரபஞ்சனம் ஏததுக்தம் பவதினா சமாதிர்வியாகுலஸ்ய ச. விரிவாய் சொன்னதை சுருக்கிச் சொல்வது, சுருக்கிச் சொன்னதை விரிவாய் சொல்வது, கிளம்புகிற சந்தேகங்களுக்கு சமாதானம் சொல்வது என்ற எல்லாமே அவசியமாயிருப்பதால் தான் ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களில் ஏததுக்தம் பவதி என்று அடிக்கடி சொல்லி, ஒரே கிரந்தத்திலேயும் அவற்றை சொல்லலாம், மூல வியாக்கியான ரூபமான பல கிரந்தங்களிலும் அவற்றை சொல்லலாம் என்கிறார் தேசிகன். சூத்திரங்களில் விரிவு இருக்காது, பாஷ்யங்களை நாடத்தான் வேண்டும். பிறகு 3வது நீதி. மற்ற பல துறைகளில் போலவேயும் அதற்கு மேலாகவும் கணிதத்தில் குறுக்கு வழிகள், ஷார்ட் கட்ஸ் முக்கியமானவை. ஒரே விடையை அடைய பல வழிகள் காட்டினால், ஒரே பலனை அடைய பல உபாயங்கள் காட்டினால், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாராருக்கு பயன்படலாம். அதிகாரி பேதேன உபாய பேதம் என்று சாஸ்திர பரிபாஷை. இப்போது பைனாமியல் குணகங்கள் கால்குலேட் பண்ணுவதற்கும் பல வழிகள் உள்ளன.
பிராச்சீன பாரதத்துக்காரர்களே பல வழிகளை காட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றாலும் ஒரு நன்மை உண்டு. மேரு பிரஸ்தாரத்தில் காட்டின வழி சிறிய எண்களுக்கு சிம்பிளான வழியாக இருக்கிறது. பெரிய எண்களுக்கோ ஆயிரமாவது வரியில் மூன்றாவது என்ன என்று கேட்டால் அதற்கு வேறொரு வழியை நாட வேண்டி இருக்கிறது. ஆயிரம் வரிகளை எழுதி கொண்டு போடுவது கஷ்டம். கடைசியாக நாலாவது நீதி என்னவென்றால், சில பேர் எளிதையும் சிக்கலாக்குவர், சில பேர் சிக்கலையும் ருஜுவாக்குவர். கணிதத்திலும் இவ்விரண்டு வகைகளும் உண்டு. ரிஷிகள் எளிதாக்குவர், சிக்கலாக்குகிற சந்தர்ப்பங்களில் வேறேதோ பெரியதொரு பிரயோஜனத்தை நாடி அவ்வாறு செய்வர். மகாபாரதத்தில் சபா பருவத்தில் யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் பண்ணும் போது கூடவே அந்த யாக சமயத்திலே நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றனவாம். அவ்விடத்தில் ஒரு ஸ்லோகம் வியாச மகாபாரதத்தில், கிருஷானர்த்தாந்தி அகிருஷாந்தத்ர குர்வதே அகிருஷாம்ச்ச கிருஷாம்ச்ச க்ருஹு ஹேதுபிஷ் சாஸ்திர நிச்சயைஹி. விஸ்தரிப்பதிலும் அழகிருக்கிறது, சுருக்குதலும் சுருக்கி பேசுவதிலும் அழகிருக்கிறது. வித்வான்கள் இரண்டையும் தான் பண்ணுவார்கள். அந்த ராஜசபையில் அதுதான் நடைபெற்றது. இவ்வாறாக நாலு நீதிகளை புரிந்து கொண்ட பிற்பாடு அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸ்டீஃபன் நாப் என்று ஒருவர் பிராச்சீன பாரதத்தின் அட்மைரர், வேத கலாச்சாரம் பற்றி நிறைய புஸ்தகங்கள் எழுதியும் சொற்பொழிவுகள் ஆற்றியும் பரப்பி வருபவர். தன் பெயரையே நந்தநந்தன தாசர் என்று மாற்றிக்கொண்டவர். போன வருஷம், அதாவது 2012 வருஷம், இவர் எழுதியுள்ள ஒரு புஸ்தகத்தின் தலைப்பு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியாஸ் வேதிக் கல்ச்சர் என்பது. த பிளானட்ஸ் ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன் அண்ட் ஹவு இட் இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்டு என்ற பிரேஸ் அட்டையில் தலைப்புக்கு கீழே இருக்கிறது. புஸ்தகத்தில் 374 பக்கங்கள். இதில் ஐந்தாவது சாப்டர் டெவலப்மெண்ட்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் என்பது. இந்த சாப்டரில் ஒரு செக்ஷனின் தலைப்பு அட்வான்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் கேம் ஃப்ரம் இந்தியா என்பதாகும். முன்னேறிய கணிதம் முதன் முதலாக நமது முன்னோர்களின் பாரதத்தில் இருந்துதான் வந்தது. இதுவே இந்த உபன்யாச தொடரின் சாரமாகவும் இருப்பதால் இவருடைய இந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு மேற்கோள் காண்பிப்பது பொருந்தும். 307 பக்கத்தில் அவர் வியப்புடன் கூறுகிறார், சோ ஏன்ஷியன்ட், சோ அட்வான்ஸ்டு, சோ ப்ரொஃபவுண்ட் அண்ட் சோ டீப் வேதிக் பிலாசபி பற்றி அவர் இவ்வாறு எழுதுகிறார். அவ்வளவு பழமை வாய்ந்தது, அவ்வளவு முன்னேற்றம் கொண்டது, அவ்வளவு உத்துங்கமானது, அவ்வளவு ஆழமானது. இந்த வார்த்தைகள் இன்றைய விஷயமான மேரு பிரஸ்தாரத்துக்கும் பொருந்தும். இவருடைய புஸ்தகங்கள் ஏராளமான தகவல்கள் கிடைக்கின்றன. அசைக்க முடியாத சான்றுகளை எடுத்து காட்டியிருக்கிறார். வேத துவேஷிகளை கொதித்தெழ வைக்கும் தீர்மானங்கள் இவருடைய புஸ்தகத்தில் உள்ளன. இவரது கருத்துகளில் பெரும்பாலானவை நம்மையும் ஈர்க்கின்றன, கவர்கின்றன. பிராச்சீன பாரதத்தை பாராட்டும் பல நூற்றுக்கணக்கான பாஸ்சாத்திய பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் இவரும் ஒருவர் ஆகிறார். இத்துடன் பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ் பற்றிய மேரு பிரஸ்தார உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறோம். மேரு பிரஸ்தாரமாக்கிய மேதின்யாம் வைதிகஸ்ரீய மேஸ்து பிரஸ்தாரகஸ்யாத்ய மேயான்யஸ் அதனுக்ரஹ. இதன் அர்த்தம், மேன்மை மிகு பிங்களரின் மேரு பிரஸ்தாரத்தை மேதினியில் பரப்பி நலம் மேன்மேலும் பெறுவோம் நாம். இன்றைய உபன்யாசத்தில் 10 பாரதீயர்கள், 7 வெளிநாட்டுக்காரர்கள், 12 புஸ்தகங்கள் என்று பலவாக பிரஸ்தாவித்தாலும் முக்கியமாக
பிங்களர் ஹலாயுதர் என்று இரண்டு பேர், நுத் நாக் ஸ்டீபன் என்று மூன்று அமெரிக்கர்கள், மூவரும் நம் சமகாலத்தவர்கள். அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் எப்படி பாராட்டுகிறார்கள் என்பதை மேற்கோள் காட்டி பார்த்தோம். அடுத்த வாரத்தில் எண்ணிக்கை கலை, தி ஆர்ட் ஆஃப் கவுண்டிங் என்பதன் வழியாகவும், அதற்கடுத்த வாரத்தில் மாதவா கிரெகரி சீரீஸ் என்பதன் வாயிலாகவும் அந்த வழியாகவும் சம்ஸ்கிருத இலக்கியத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.